பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவார்த்தை 2. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு தங்கியிருக்கின்றார். இம்மானுவேலின் கடவுளாய் இருக்கக்கூடிய நம் தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்றால் அது நமக்கு பெரும் மகிழ்ச்சி. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடிதான் நாம் ஒவ்வொரு இடங்களுக்காக புனித பயணம் செல்கின்றோம். ஏனென்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி சென்று அவருடைய பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர் என்னை பெருமைப்படுத்துவார், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றுவார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இவரை தேடி அலைகின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் இருந்து நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி தினம் தினமும் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர் உங்களை தேடி வருவார், அவர் உங்களை பெருமைப்படுத்துவார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய குழந்தைகள் நல்ல ஒரு செயல்களை செய்து நல்ல ஒரு வேளையில் இருந்து மக்களுக்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்குமே என்றால் உங்களுடைய பெயரை அவர்கள் பெருமைப்படுத்துவார்கள். அதை விட்டுவிட்டு உங்களுடைய குழந்தைகள் பெரியவனாக வளரக்கூடிய நேரத்திலே பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி, குடிவெறிக்கு அடிமையாகி, விபச்சார பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி, ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய பெயர் மிகவும் இழிவாக மக்களால் பேசப்படும். ஆனால் இந்த அதிகாலையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உங்களுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். எவ்வாறு பெருமைப்படுத்துவாராம் பாருங்கள். அபிரகாமை தேர்ந்து கொண்ட நம் ஆண்டவர் உங்களையும் தேர்ந்து கொண்டார். எனவேதான் அவருடைய ஒரே பேராகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி நம்மை மீட்டு ரட்சித்திருக்கின்றார். எனவே அவரை தேடி வரக்கூடிய வேளையிலே நாம் உண்மையிலும் உண்மையுமாக பெயரும் புகழும் பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த நாளில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். உன்னை நான் பெரிய இனமாக்கி உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாய் விளங்குவாய் என்று வாக்கு கொடுத்த நம் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சந்திக்கின்றார். யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களை சந்திக்கின்றார். யாருக்காக மனம் அருந்தி கண்ணீர் விடுகிறீர்களோ அவர்களை சந்திக்கின்றார். யாருக்காக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறீர்களோ அவர்களை சந்தித்து ஆண்டவர் அவர்கள் நடுவில் உங்களை பெயரும் புகழும் பெற்றவர்களாக வாழ செய்கின்றார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம்மளுடைய பெயரையும் பெருமைப்படுத்துகின்றார். எனவேதான் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்திலே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தாழ் உணர்வின் வழியாக நான் பெருமையாக இருக்க வேண்டும், புகழ் உடையவனாய் இருக்க வேண்டும், நான் புகழ்ச்சிக்கு உள்ளவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி குடும்பத்திலும் அலுவலகத்திலும் வேலை செய்கின்ற இடத்திலும் வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்களிலும் நல்ல பெயரோடு முன்னேற வேண்டும் என்பதற்காக மிகுந்த கவனமாய் நாம் இருக்கின்றோம். ஒரு முறை நம்முடைய பெயர் கெட்டு போய்விட்டால் அதை மீண்டுமாய் நம்மால் திரும்ப பெற முடியாது. எனவே பெயர் கெட்டுவிட்டால் இது ஒரு மான பிரச்சனையாக இந்த உலகத்தில் நாம் கருதுகின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் செல்லக்கூடிய பாதை மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும்.
ஒரு கபரிமானின் பெயர் புகழ்ச்சிக்கெல்லாம் அதனுடைய ரோமத்தில் இருக்கின்றது. எனவே அந்த கபரிமானுடைய ரோமம் கத்தரிக்கப்படுமே என்றால் அது மரித்து போய் விடுமாம். எனவே அதே போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பெயர்கள் கெட்டு போய்விட்டு என்றால் அதை திரும்பவும் பெற்றுக்கொள்வது அவ்வளவு எளிதான காரியமா இருக்காது. எனக்கு தெரிந்த அநேக குடும்பங்கள் உண்டு, தன்னுடைய பிள்ளைகளினால் அவர்களுடைய பெயர்கள் கெட்டு போய் விட்டதன் நிமித்தம் அவர்கள் வெளியூர்களில் போய் தங்கி வேலை செய்து அங்கேயே நிரந்தரமாக இருந்து விடுகிறார்கள். தன்னுடைய பூர்வீகமான இடத்தை விட்டுவிட்டு அவர்கள் கடந்து சென்று விடுகிறார்கள். சில நேரங்களில் தன்னுடைய கணவரை விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். தன்னுடைய மனைவியின் போக்கு சரியில்லை என்று சொல்லி தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு செல்லக்கூடிய ஆண்களும் உண்டு. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய பெயர் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, அப்ரஹாமுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஆண்டவர் அப்ரஹாமை தேர்ந்து கொண்டார். அது ஆண்டவருக்கு மிகவும் உகந்ததாக இருந்தது, அப்ரஹாமுக்கும் உகந்ததாக இருந்தது. இருவரும் நண்பரை போல் பேசிக் கொண்டார்கள். ஆண்டவராக கடவுளிடம் அப்ரஹாம் உரிமையோடு எல்லாவற்றையும் பேசினார். அவர்களுடைய உள்ளத்தில் எந்த ஒரு கள்ள கபடமும் இல்லை. ஆண்டவராகிய கடவுள் சொன்னபடியே அப்ரஹாமை உயர்த்தினார். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் வரையிலும் இஸ்ரவேலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறவர் அப்ரஹாம். இஸ்லாமியர்களின் தந்தை என்று அழைக்கப்படுவது அப்ரஹாம். நாமும் கிறிஸ்தவர்கள் அப்ரஹாமை விசுவாசத்தின் தந்தை என்று நாம் அழைக்கின்றோம். அவருடைய பெயரை எவ்வாறு ஆண்டவர் புகழ்ச்சியாய் வைத்திருக்கின்றார் என்பதை இதன் மூலமும் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதே போல்தான் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், அப்ரஹாமை போல் விசுவாசத்தோடு எந்த ஒரு குறையும் சொல்லாதபடி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்கள் பெயரை நிச்சயமாக பெருமைப்படுத்துவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை சந்தித்து அவரோடு பேசி அவரை அன்பு செய்து அவருடைய வழியில் நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். இதுதான் ஆண்டவருடைய செயல். ஒருவேளை நீங்கள் இதை பெற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகள் அதை பெற்றுக்கொண்ட அனுபவம் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களை, பெற்றுக்கொண்டவர்கள் இன்னும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் பேராசைப்பட்டு ஆண்டவரிடம் போய் கேட்க கூடாது. நாம் பேராசைப்பட்டோம் என்றால் சில காலகட்டங்களில் எல்லாமே நம்முடைய கையில் இருந்து நழுகி சென்று விடும். எனவே ஆண்டவர் நம்மை பெருமைப்படுத்துவார், ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு ஆண்டவரை நம்பி வர வேண்டும். அதே போல் அன்பார்ந்தவர்களே, இன்னொரு நிகழ்ச்சியை நாம் பார்ப்போம். நம்முடைய வேதத்தில் இருந்து தொடக்க நூல் 45 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். யோசேப்பு என்கின்ற ஒரு இளைஞருடைய நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். தன்னுடைய சகோதரர்களால் அவர் விற்கப்பட்டார் இஸ்லாமியரிடம். ஆனால் அவர்கள், இந்த வியாபாரிகள், அவரை வாங்கி கொண்டு சென்று போர்த்திபாரின் வீட்டில் வித்து விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, போர்த்திபார் வீட்டில் வாழ்ந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமாய் இருந்தது. சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை கள்ளம் கபடமற்றமதாய் இருந்தது. எப்பொழுதும் ஆண்டவருக்கு எதிராக செய்து சென்று விடாதபடி, ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விடாதபடி கண்ணும் கருத்துமாய் தன்னுடைய வாழ்க்கையை அவர் காத்து கொண்டபடியினால் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். தொடக்க நூல் 45:8 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என்னை இங்கு அனுப்பியது நீங்கள் அல்ல, கடவுள்தாம். அவரே என்னை பார்வோனுக்கு தந்தையாகவும் அவர் வீடு முழுவதற்கும் தலைவராகவும் எகிப்து முழுவதற்கும் ஆளுநராகவும் ஏற்படுத்தியுள்ளார் என்று தன்னுடைய சகோதரர்கள் தன்னிடம் உணவுக்காக வந்த வேளையிலே அவர் சொல்லுகின்றார். அது நீங்கள் செய்த காரியம் அல்ல, கடவுள் உங்கள் நடுவிலிருந்து என்னை பிரித்து எகிப்தி தேசத்திலே ஒரு பெரிய அதிகாரியாய் என்னை உயர்த்தினார் என்று சொன்னார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில்
அவ்வாறு சொல்ல முடியுமா? ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டது என்றால் நாம் மற்றவர்களை காயப்படுத்துகின்றோம். மற்றவர்கள் நமக்கு எதிராய் பேசி நம்முடைய வேலை போய்விட்டு என்றால் ஆண்டவர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவதற்கு மற்ற வேலையை கொடுப்பார். அதை விட்டுவிட்டு குறை சொல்லி அதே இடத்தில் நீங்கள் விழுந்து கிடந்தீர்கள் என்றால் ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாத என்கின்ற கதவை உங்களால் கடந்து செல்ல முடியாது. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் என்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவார் என்கின்ற விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் கேளுங்கள். அபிரகாமினுடைய பெயரை பெருமைப்படுத்தியவர், யோசேப்பினுடைய பெயரை பெருமைப்படுத்தியவர் உங்களுடைய பெயரையும் பெருமைப்படுத்துவார் அல்லவா? எனவே பரிசுத்தத்தோடு வாழ முயற்சி செய்வோம், விசுவாசத்தோடு கேட்போம், ஆண்டவருடைய கிருபையும் இரக்கமும் நம்மோடு கூட தங்கும். எனவே இந்த அதிகாலையிலே சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்தி எங்களை தேடி வந்து ஒரு தாய் தேற்றுவதை போல் எங்களை தேற்றி உமது அன்பினாலும் பாசத்தினாலும் எங்களை அரவணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே உமை துதிக்கிறோம் சுவாமி. இதோ உலகம் முடியும் வரை உங்களோடு நான் கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்து இந்நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறவரே உம்மை துதிக்கின்றோம். எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறவரையும் உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர், உன்னுடைய பெயரை நான் சிறப்புற செய்வேன், உன்னை நான் பெயரை நான் புகழுற செய்வேன், உன்னை உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்து அந்த வார்த்தையின்படி எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சுவாமி. அநேக முறை தகப்பனே, பெயர் கிறிஸ்தவர்களாய் இருந்து நீர் எங்கள் மீது கொண்ட அன்பை நாங்கள் உதாசீனப்படுத்தி உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில் வாழ்ந்து நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, நீர் விரும்பக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக, இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுப்பீராக. உமது பிள்ளைகளாகிய எங்களை நீர் தேர்ந்தெடுத்துக் கொண்டீரே, அதற்காக உமை துதிக்கிறோம் சுவாமி. யாக்கோபின் தெய்வமே உமை துதிக்கிறோம், அபிரகாமின் தெய்வமே உமை துதிக்கின்றோம், ஈசாக்கின் தெய்வமே உமை துதிக்கின்றோம். அவர்களை உயர்த்தியது போல் எங்களுடைய வாழ்வை உயர்த்துவீராக, வெளி சென்ற இடத்தில் உயர்த்துவீராக, அனைத்து குடும்பங்களின் நடுவிலும் எங்களை உயர்த்துவீராக, அலுவலகங்களில் எங்களை உயர்த்துவீராக, வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் உயர்த்துவீராக, நல்ல பெயர்வோடு முன்னேறக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. அதை கொண்டு தகப்பண்ணி உமது பெயரை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடும்படியாக உமை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. தந்தையே, இந்த நாளிலும் எந்த ஒரு தாய்மார்களும் தந்தைமார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இவர்களை புகழ்ச்சி உற செய்யாதபடி தாழ்ச்சி உற செய்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, வெட்கப்பட்ட இடத்தில் அவர்களை உயர்த்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டு அநேக குடும்பங்களை தொட்டு வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றீர். வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமை துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு ஆசீர்வதித்து உமது பிள்ளைகளாகிய எங்களை நீர் தேர்ந்து கொண்டு உமது வழியில் எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக உமை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தாவீதை உயர்த்தியது போல், தாவீதுடைய பெயரை பெருமைப்படுத்தியது போல் எங்களுடைய பெயரையும் எங்கள் வழிமரபினுடைய பெயர்களையும் நீர் பெருமைப்படுத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, உமது பிள்ளைகளாகிய எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய குற்றங்களை எடுத்து மாற்றி எப்பொழுதும் பரிசுத்த வாழ்க்கை வாழ உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தர வேண்டுமாய் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. அதை இந்த நாள் எங்களுக்கு செய்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன், ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே, வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்ட
ஆண்டவர் அஜிஷ்ட மரியேசுவே மாதாவே பதிகளாகிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆஜில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இந்த அதிகாலையில் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார். உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பெயரை பெருமைப்படுத்தவர்களாய் நாம் இருப்போம். அவரும் நம்மை உயர்த்துவார். இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.